ரெக்கார்டிங் ஆப்ஷன்லயே இருக்கு. சரிங்க சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்ப வந்து இந்த சிறப்பான பரதவர் அரசாணை காலம் ஜூம் மீட்டிங்ல வருகை புரிந்திருக்கக்கூடிய மோகன் சார் அவர்களுக்கும், அந்தோனி ராஜ் தூத்துக்குடி அவர்களுக்கும், ஆரோக்கிய ராஜ் அவர்களுக்கும், அசோக், கடலார் சார், மீனவன் குரல், மைக்கேல் மைக்கேல் புனை, நாஞ்சில் சார்லஸ், பிரவீன் குமார், ப்ரொஃபசர் ஆண்டனி ராஜ், ராஜா கண்ணே, செல்வா தோழர், ஜெருன் குமார் போன்றவர்கள் அனைவருக்கும் வந்து இந்த மீட்டிங்ல வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வந்து இந்த பரதவர அரசாணை காலத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை வருகை வரவேற்கிறோம். அதனால இந்த கூட்டமானது நம்ம பரதவர அரசாணை காலம் நம்ம அதிகப்படியான செய்திகளை பகிர்ந்துட்டு இருக்கோம் பரதவர அரசாணை பெறுவது சம்பந்தமான. ஆனா அடுத்த கட்ட நகர்வு பத்திய கலந்துரையாடல் கூட்டம் தான் அது. அதனால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம என்ன பண்றது, எப்படி வந்து நம்ம மக்களை போய் அணுகிறதுன்றத பத்தி நம்ம கொஞ்சம் தொடர்ந்து உரையாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதனால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, அரவணைக்கும் தோழர்களே, அன்புள்ள மாணவர்களே, பரதவர்களே, இளைஞர்களே, பகுத்தறிவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இந்த காணொலி காட்சியில என்னையும் அழைத்ததற்காக நன்றியை தெரிவிக்கிறேன். பரதவர் முன்னேற்ற பேரவை என்ற பேரு மிக அழகாக நம்முடைய நண்பர் தம்பி தயாளன் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு நாம் அனைவருமே அவரை நாம் பாராட்ட வேண்டும். காரணம் என்ற என்னவென்றால், எல்லாருமே பொதுமைப்படுத்தி பரதவர் என்ற ஒரு அமைப்பை நாம் உருவாக்குறோம். அத முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல வேண்டும் என்பதோடு மட்டும் இல்லாமல், இது ஒரு பேர் அவையாகவே இதை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கருத்தையும் பதிய வைத்து பேரு கொண்டு வந்திருக்கிறார் நண்பர் தம்பி தயாளன் அவர்கள். முதலே அவருக்கு அதை நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு பரதவர் முன்னேற்ற பேரவையே அமைச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. எவ்வளவோ 500க்கு மேல இருக்கின்றன. அவைகளை ஒருங்கிணைச்சா 500 பேர் வரல என்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேராவது வருவார்கள் என்று நாம கணக்கிடலாம். அந்த 50 அமைப்புகள் நான் சொல்றது, அந்த 50 அமைப்புகள் சேர்ந்தாலே மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகையை நாம கூட்ட முடியும். நாம ஏற்கனவே பல பிரிவுகளாக, அதாவது நான் சென்னை மாநகராட்சியினுடைய கார்பரேஷனுடைய ஒரு புத்தகத்துல, சென்னையில் உள்ள இந்துக்கள் மட்டுமே 27 பிரிவுகளாக இருக்கிறார்கள் இந்த பரதவர்கள் என்ற ஒரு குறிப்பை நான் ஒரு புத்தகம் எழுதும் போது அதை நான் அந்த குறிப்பை எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அடிப்படையில தான் நான் என்னுடைய கடலார் என்ற ஒரு பத்திரிகையில பல தடவை இதை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒருங்கிணைச்சாலே நம்முடைய மக்கள் தொகை கிடைச்சிடும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இப்படி ஒரு அமைப்பை நாம விரைவாக, அதுவும் இந்த காலகட்டத்துல நாம கூட்ட வேண்டும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லி கொண்டு வந்திருந்திருக்கிறேன். நமக்கு பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. அதாவது பிரச்சனைகள் சொன்னா ரெண்டு பிரிவா நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு தொழிலால் உள்ள ஒரு பிரச்சனைன்னு இருக்குது, அதே சமயத்துல பிறப்பால் உள்ள மீனவர்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பிறப்பால் உள்ள மீனவர்களுடைய பிரச்சனைகளையே நாம எடுத்து போகணுமா, நமக்கு இடஒதுக்கீடு, பழங்குடியின பட்டியல சேர்க்கிறது, தொகுதி சீரமைப்பு பண்றது, உயர் படிப்புகளுக்கு உண்டான ஒரு வழிகளை தேடுறது, அதாவது மீனவ இதுவழியே வந்து ஒரு பெரிய தொழிலாக இருக்கிறது. அதாவது தொழிற்சார்ந்த தொழில் நுட்பங்கள் இருக்கின்றன.
அந்த தொழில் நுட்பங்கள்ல வந்து நம்முடைய ஆட்கள் உள்ளே நுழைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாம செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப நாம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பரதவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ கவர்மெண்ட் லெவல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க, அதையும் நாம சந்திக்கக்கூடிய நிறையில இருக்கிறோம். இது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு சாகர்மாலா திட்டம் வரப்போ சிஆர்இஜெட் வந்து சரியான முறையில நமக்கு பயன் அளிக்கல, வெவ்வேறு மாதிரியாக கொண்டு போயிருக்காங்க. ஏகப்பட்ட 1991 மிக அற்புதமான திட்டம் அதை கொண்டு வந்த முறையில அந்த சரத்துக்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதை நாளடைவில் பல தடவை அதை மாத்தி 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 சீரழிச்சு இன்னைக்கு பரதவர்களுக்கு விரோதமான ஒரு சட்டமா அது இன்னைக்கு வெளியே வந்தது வர இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட நிலையில நாம சில காரியங்களை செய்து ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, இது இப்போ பழவேற்காடுல இருந்து கன்னியாகுமரி வரும் பல்வேறு பிரச்சனைகள், பழவேற்காடு ஏரி முதல் கொண்டு நான் சொல்றேன், அதை வந்து சில்கா ஏரியாக மாத்தணும், மிகப்பெரிய ஒரு ஏரி பழவேற்காடு, அது மிக பாழடிக்கக்கூடிய நிறையில திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அனல் மின் நிலைய திட்டமும் அப்படித்தான் இருக்குது, அணு மின் நிலைய திட்டமும் அப்படித்தான் இருக்குது, அனல் மின் நிலைய திட்டமும் அப்படித்தான் இருக்குது, அணு மின் நிலைய திட்டமும் அப்படித்தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சில இந்த மீன் கூண்டு மீன் வளவு ஆயுள் வளர்ப்பு பல பிரச்சனைகள்லாம் மீனவர்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக அது சில திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது சரியான முறையில நாம வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு நாம செய்யல, கேட்கல, அது ஒண்ணு. அப்புறம் மாசு கட்டுப்பாடு விஷயம் தெரியும், நாம சரியான முறையில நாம கேட்க முடியாது. அப்புறம் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி மூலமா தொழிலாளர்களுக்கு, ஹலோ நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ சார், கேக்குது சார், கேக்குது சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன், அதிகமா பேச போறது இல்ல. அப்புறம் வெரி ஹை குரன்சி ஹை ஃப்ரீக்வன்சி மூலமாக கடல்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கு செய்தி அனுப்புறது, செய்தி வாங்குறது, அது போல விஷயங்கள்லாம் வந்து இது சரியான முறையில இல்லை. அதை நாம வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 40 ஆண்டு காலமா நம்முடைய பத்திரிகைகளை எழுதி இப்ப கொஞ்சம் தான் வந்திருக்கு, இன்னும் சரியான முறையில அது அமலுக்கு வரல. அப்புறம் அதே சமயத்துல சில வகை வீரர்கள் தான் பிடிக்கணும் அப்படின்ற போல எல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மிக ஒரு அதை நாம சரியான முறையை நாம கொண்டு வரணும், அதை வந்து மாத்தி இல்ல சரியான முறையில ஆலோசனை கொடுக்கறதுக்கு சரியான அமைப்புகள் இல்லைன்றதுதான் மிகப்பெரிய. நான் சிஎம்எஃப்ஆர்ஐ ஆபீசர் கிட்ட பேசும்போது, சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுடைய சயின்டிஸ்ட் கிட்ட பேசும்போது, என்ன உங்களிடம் இருந்து சரியான கோரிக்கை வரல அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க. அதே போல வந்து வங்கிகளுடைய இது வந்து நமக்கு சரியான முறையில கடன் அளிப்பது இல்லை, நிறைய இருக்குது அதுல. சிப்காட்னு இருக்குது, சிட்கோன்னு ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது, நிறைய ஒரு 7-8 இருக்குது தமிழ்நாடு அரசனுடைய இதுல. ஆனா அவையெல்லாம் வந்து இவர்களை புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு நாம சரியான முறையில கேட்டு அதையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலையில இருக்கிறோம். மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலமாகவும் பல விஷயங்கள் நம்ம வந்து செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் எப்படி செய்யறதுன்னா, சிறு சிறு பிரிவாக இருக்கிற காரணத்தினால எதையுமே செய்ய முடியல. இவர்கள் அப்படிதான் பேசுவாங்க, உருப்படியா எந்த காரியமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற நினைப்பு அதிகாரிகள் மட்டத்துல இருக்குதுன்றத நாம உணரணும். அதனால நம்ம ஓரளவுக்காவது அத்தனை பேரும் சேரணும்ன்றது முடியவே முடியாது, எனக்கு தெரிஞ்சது முடியவே முடியாது. ஆனா ஒரு சிலர்கள் சேருவார்கள் நம்பிக்கிறது, அந்த ஒரு சிலர்கள் சேர்ந்தாலே நம்ம இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நம் மேற்கொண்டு கொண்டு போறதுக்கு ஏதுவாகும். அதனாலதான் அதுக்கு வந்து பரதவர் முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பை உருவாக்கணும் அப்படின்ற போல நாங்களாம் பேசிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் முடிஞ்சிருக்குது. எல்லாமே வந்து சட்டங்கள்லாம் எழுதி, சரத்துக்கள்லாம் எழுதி, நானே பிரவீன் சாரு, அப்புறம் வந்து சேவியரு, அப்புறம் தயாளன் சாரு, இதெல்லாம் வந்து பார்த்தோம். அந்த இதெல்லாம் பார்த்து எல்லாமே இதை வந்து கொண்டு வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரத்துல வந்து இந்த கொரோனா அந்த பிரியது நடந்துச்சு. அதனால கொஞ்சம் அது இது கொஞ்சம் முடிஞ்ச உடனே இப்ப முடியற நேரத்துல இருக்குது, அதுக்கு அடுத்தது உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் அதை நம்ம பண்ணிடுவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நண்பர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னார், ஒரு அற்புதமான கருத்துக்களை முன் வச்சாரு. அந்த ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு தாலுக்காக்கள், ஒவ்வொரு மாவட்டங்கள் இந்த நிலையில வந்து பிரதிநிதிகளை, களப்பணியாளர்களை உருவாக்க வேண்டிய ஒரு மிக விரைவா செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி செய்து அவங்க செய்யப்பட ஆரம்பிச்சிட்டாலே
அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்கும். அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாலே கட்சிகள் நம்ம திரும்பி பார்க்கும், அதிகாரிகள் திரும்பி பார்ப்பார்கள். இப்போ திரும்பி பார்க்கறதுக்கு கூட அவங்க வந்து இல்லாத நிலையில வேற எதையோ கவனிச்சாங்க. காரணம் இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்ற போலதான் 11வது ஐந்தாண்டு திட்ட சம்பந்தமா ஒரு தடவை நான் போயிருந்த போது எல்லா மாவட்டத்து ஒவ்வொரு ரொம்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க மத்த மாநிலத்திலிருந்து, நம்ம மாநிலத்திலிருந்து நீங்க ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்கீங்க அப்படின் போது அவர் சிரிக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுயா, நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான். அதுக்காக தான் நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலுவான ஒரு அமைப்பாக உருவாக்கணும். நல்ல கடந்த காலத்துல இப்ப கொஞ்ச காலம் நான் பாக்குறேன், நண்பர் தயாளன் அவர்கள் மிக அற்புதமாக ஒவ்வொரு இதுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கும் தெளிவுபடுத்திக்கிட்டு சாந்தமான, அதாவது என்ன சொல்லுவாங்களே தலைமைத்துவ பண்புகள் என்றது, அது தலைமைத்துவ பண்பாடு இடையில யாரோ பேசுறாங்க போல இருக்கு. இது போல நிறைய விஷயங்களை வந்து தயாளன் அவர்கள் மிக நல்லா பண்ணிட்டு வர்றாரு. அதே நேரத்துல பிரவீந்தின் சாரம் நல்லா பண்ணிட்டு வர இந்த கொரோனா பீரியட்ல வந்து இந்த உணவு வழங்குறது, மாஸ்க் வழங்குறது, அதாவது நேரடியா மக்களுக்கு போய் உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலையில வந்து அவரு செய்யறது மிக பாராட்டக்கூடிய ஒரு நல்ல இதா இருக்குது. அதே நேரத்துல ரொனால்டும் நண்ப தம்பி ரோஹலும் கூட நல்ல அசத்தில கூட நல்லா பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து நம்முடைய நல்ல இதெல்லாம் பெருமை அடையக்கூடிய விஷயமா இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நம்முடைய பிரதமர் இந்த பரதவர் முன்னேற்ற பேரவையில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெரிய ஒரு ஒரு விஷயம்தான் இதை நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் இருந்தபோது சில சங்கங்களில் இருந்தபோது அப்ப இருந்த மக்களை விட இப்ப இருந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் கல்வியறிவு உள்ளவர்களாகவும் அறிவார்ந்த முறையில் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குது என்று நினைச்சு பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இங்கு இப்ப சேர்ந்திருக்கிற மிக நண்பர் இதை விட மிக சிறப்பாக நான் என்ன சொல்லணும்னா சில பேர்கள்லாம் சொன்னாங்க, ரொம்ப அந்த பேர்கள்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களாகவே அவர்கள் இருக்கிறாங்க, கல்வியறிவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து இந்த அமைப்புல சேர்ந்து ஏதாவது செய்வாங்க அப்படின்னு மிகவும் நான் எதிர்பார்க்கிறேன். நானே ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து உங்களுடன் இருக்க நான் தயாராக இருக்கிறேன். போன தடவை இந்த மீட்டிங்ல பேசும்போது என்னுடைய பேரை அடிக்கடி சொல்லி அவர்தான் தலைவரா இருக்கணும், அவர்தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தயவு செய்து சொல்றேன், நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னவே வந்து சொல்லிட்டேன், நான் இதுல வந்து நான் தலைவரா இருக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய நாம தீர்வு செய்ய வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைகள் தான் இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது மீனவ், அதாவது என்ன அப்படின்னா நம்முடைய தொழிலாளர்களுடைய இது வந்து பிறப்பால் உள்ள தொழிலாளர்களோ அதே சமயத்துல கேக்குதுங்களா? இப்ப ரெண்டு பிரிவா நாம இருந்து இருக்கிறோம், ரெண்டு பிரிவுல பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை மறுபடியும் நாம வந்து கேட்கணும், கேட்டு நம்ம அரசாங்கத்திலிருந்து வந்து வாங்கணும் பெறணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு பரதவர் முன்னேற்ற பேரவை மிக சிறப்பாக செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தயாளன் அவர்கள் மிக சிறப்பாகவே செய்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே பல அவருடைய வாட்ஸ்அப்ல அவருடைய செய்திகளை பார்க்கும்போது இப்ப தலைவருக்கே உரிய தனித்தகுதி அவருக்கு இருக்கிறதாகவே நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா சில சில குறைகள் எல்லாரிடத்திலும் இருக்கும், ஆனா அந்த குறைகளை மீறி சில நல்ல காரியங்களை அவர் செய்துட்டு இருக்கிறாரு. அந்த விதத்துல நான் வந்து அவரை நான் தலைவராக இருக்க தகுதியுடையவராக நான் கருதுறேன். ஏற்கனவே என்னுடைய பேர்ல சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சொன்னேன் போன வருஷமே சொன்னேன், நானு என்னுடைய பேரை தயவு செய்து வேண்டாம், நான் தலைமைக்காங்க என்னால இப்போதைக்கு இயலாத நிலையில இருக்கிறேன், ஆனா உங்களுடன் ஒத்துழைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சாதாரண உறுப்பினராக இருந்து ஆலோசகராக இருந்து
பொறுப்புகளுடன் இருக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் என்ன என் பேரை நான் இழுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்குது, நல்ல நண்பர்களும் இப்ப வந்து இருக்கிறாங்க. இப்ப பேருக்கெல்லாம் சொல்லும் போது நிறைய உயரிய அந்தஸ்து உள்ளவங்க, உயரிய படிப்பு உள்ளவங்க, கல்வியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்களால நிச்சயமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். குறிப்பாக இவர்களுடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை இவர்களால தீர்க்க முடியும் என்று முழுக்க முழுக்க நான் நம்புறேன். பரதவர் முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பு இந்த இறங்கி இருக்குதுன்னு சொன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு செயலாகவே எனக்கு கருதுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இது செயல்பாட்டுல இறங்கிடும். காரணம் என்னன்னு கேட்டா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான அனைத்து வேலையும் முடிஞ்சிடுது. நானு பிரவீன் சாரு, தயாலன் சாரு, சேவியர் சார் எல்லாம் பார்த்து இதெல்லாம் பேச அதனுடைய பைலாவில் இருக்கிற அந்த கருத்துக்கள்லாம் படிச்சு திருத்தி அதெல்லாமே பண்ணிட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரத்துல மட்டும் அதை வந்து தள்ளிப்பட வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை இந்த கொரோனால ஏற்பட்டது. அதனால இப்ப இது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. உடனே அதை நம்ம செய்துவோம். நாம செய்துட்டாச்சுன்னா உடனே நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு தாலுக்கா நிலையிலும் ஒவ்வொரு மாவட்ட நிலையிலும் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு சங்கங்கள் நிலையிலையும் நாம இதை வந்து எடுத்துட்டு போய் பேசி அங்கிருந்து சில ஒரு கடிதம் வாங்கணும், வேற ஒண்ணும் இல்லை. கடிதம் வாங்கி எனக்கு என்னிடம் கொடுத்துட்டாச்சுன்னா போதும். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே பல காரியங்கள் நான் இது போல பண்ணியிருக்கேன். உடனே அதுக்கு உண்டான ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பார்த்து பேசி உங்களோட நம்மளோட சேர்ந்து போய் அதை போய் பார்த்து உரிய நடவடிக்கை நிச்சயமா எடுக்க முடியும். இதுல குறைபாடுகள் இருந்தா நீங்களும் எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்றத ஆலோசனை சொல்லுங்க, அதுக்கேத்த முறையில செய்யலாம். இடையில சில நண்பர்கள் இங்க சொன்னாங்க இப்படி இப்படி செய்தா நல்லா இருக்கணும், அதுவும் நல்ல ஒரு விஷயம்தான். அந்த முறையில நாம அதை வந்து அந்த முறையில இது வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது இருந்தா நான் கடைசியா பிறகு பேரடானு மத்தவங்க பேச சொல்றேங்க. தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. மேற்கொண்டு முதற்கொண்டு நம்மளுடைய அடுத்த கட்ட நிகழ்வை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் கொரோனா காலத்துல தடைப்பட்டிருக்கதா சொல்லிருக்கீங்க, நல்ல விஷயமா இருக்குது. மீண்டும் புரிதலா சென்னை மாநகரம் தான் இன்னைக்கு தலையாய இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எல்லா தெளிவா எடுத்து கொண்டுட்டு போறது அங்க இருக்கிற முன்னோடியான எங்க சமூகத்தை சேர்ந்த உங்க மாதிரி பெரியவங்களும் மிக மிக முக்கியமான தலைவர்களா இருக்கிற நீங்க தான் பண்ணி ஆகணும். நாங்களாம் இங்க கடற்கரை ஓர பகுதியில இருந்துட்டு இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு உண்டான ஒரு அரவணைப்பு நீங்க முதலும் இல்லை. எங்க அப்பா காலத்துல இருந்து உங்களை பாத்திருக்கேன் நானு. எங்க அப்பா பவடேசாமி உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி ஜெயவேலு மீனவர் போராட்ட குழு தலைவருடைய அண்ணா. ஆக்சுவலி அவருடைய அண்ணன் தான் எங்க அப்பா. அவர் இறந்து போச்சு 17-18 இயர்ஸ் ஆகி, இருந்தாலும் நான் அப்பத்துல இருந்து பாத்திருக்கேன். உங்களுடைய புத்தகம்லாம் எங்க வீட்டுக்கு வந்து நாங்க படிச்சிருக்கோம். அதனால உங்களுடைய புரிதல் எங்களுக்கு இருக்கு. இந்த சமுதாயத்துடைய நோக்கத்தை நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சவருன்றதுனால உங்களுடைய ஆலோசனை அரவணைப்பு எங்களுக்கு எல்லாம் தேவை சார். தேங்க்யூ சார். நிச்சயமா நிச்சயமா உண்டு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். கட்டலாம் சார். நன்றி நன்றி நன்றி.